சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்துல எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும், குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படி எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம் அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பெயர்ச்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார் ஆனா ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துருவோம். அதே போல இந்த இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம் பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா, இப்பதான் அவங்க ராகு அந்த ராசியிலிருந்து ராகு பகவான் விலகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மிதுன ராசி அன்பர்களை பார்க்கறவங்களுக்கு வேணா மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குமே தவிர, உண்மையிலேயே மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பா அந்த கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சிருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கடன் பிரச்சனை, அதே சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில எதிரிகள், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். பட் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இனிமே இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது. அந்த மாதிரி துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மிதுன ராசிக்கு விலக போகிறது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, அஷ்டம சனி ஆரம்பிக்குதே சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அஷ்டம சனியை பத்தி மிதுன ராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம். குரு அங்கே 9ஆம் இடத்தில் இருக்கும் வரை மிதுன ராசிக்கு பாதுகாப்பு உண்டு. மிதுன ராசிக்கு குரு அங்கே 9ஆம் இடத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆகினாலே மிதுன ராசி நண்பர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த அஷ்டம சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம், சிறப்பானதாக இருக்கும். மிதுன ராசியில இந்த திருவாதிரை நட்சத்திரம் காரர்கள் ரொம்ப அவதிப்படுவதாக ஜென்ரலாவே சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன தீர்வு? இந்த திருவாதிரை சுவாதி சதியம் இந்த 3 நட்சத்திரமே ராகு பகவானுக்கு உரியது.
சோ இந்த மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம் இருக்கா இருந்தவங்க கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. என்ன காரணம்னா ராசியில இருந்தா ராகு கடந்த 18 மாதங்களாக மிதுன ராசியில தான் ராகு பகவான் இருந்தார். அந்த குறிப்பா அது ராகுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால அதுல வந்து இடர்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் துர்கா வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். துர்கை அம்மனை வழிபாடு செய்தால் அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும், தொல்லைகள் நீங்கும். மிதுன ராசி அன்பர்கள் சனி பகவானிடம் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மனதிற்குள் வேண்டி உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அது மிதுன ராசி என்பவர்கள் கன்னி ராசி என்பவர்கள் இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பொதுவா மிதுனம் கன்னி மிதுன ராசி ரொம்ப கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே போல கன்னி ராசி என்பவர்கள் புத்தி சம்பந்தப்பட்டது நினைச்சு நினைச்சு பேசுறது, மறந்து போறது, பசங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கிறது, அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பழக்கமானதா குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கும். அதே போலதான் கன்னி ராசி என்பது அதிகமா ஆசைப்படக்கூடியது, அதிகமா சாப்பிடக்கூடியது, அதே போல அதிகமா விரயங்கள் செலவு செய்யக்கூடியது, இதெல்லாம் கன்னி ராசி என்பவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். புதன் பகவானை வேண்டிக்கோங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா வரணும்னா புதன் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கும். சரியா? ஓம் சௌமியம் சௌமியம் குணே பேதம் தம் புதம் பிரணமாம் யகம் கஜத்வஜாஜ வித்மஹே சுக ஹஸ்தாஜ தீமகே தன்னோ புத பிரசோதயாதே. சொல்லுங்கம்மா. புதாய நமஹ, சௌமியாய நமஹ, சௌமியாய நமஹ, அதிபதயே நாராயணாய நமஹ, மகாவிஷ்ணவே நமஹ. புத்தி எம்பாசமேத புதன் மூர்த்தயே நமஹ. Yeah.
சமுத்ரா ஆப், நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப், ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.